ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் நம்ம சேனலில் ரொம்பவே சுவையாக ஹோட்டல்கள்லாம் கிடைக்கிற மாதிரி கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்பவே ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சிடலாங்க ஸோ சைடிஷ் எதுவும் செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படின்ற போது கொத்தமல்லி இருந்தால் போதும் ரொம்ப சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம் இது வந்து நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க ஒரு ரெசிபி ஸோ சுவையானது மட்டும் இல்லை நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவு அதே மாதிரி சுட சுட இட்லி தோசை வடை போண்டா அதுக்கெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ஸ் இருக்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சா கோதேஸ் நல்ல பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனும் ஆலில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவு கடலை பருப்பு சேர்த்து இதை நல்லா மிதமான தீலேயே வறுத்துக்கலாம் இது வந்து பொன்னிறமாக ஆக வேண்டாம் கொஞ்சம் லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆனால் போதும் நம்ம வந்து ஃபஸ்ட்டே பொன்னிறமாக வறுத்துக்க வேண்டாம் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன பிறகு இதில் ரெண்டு காய்ந்த மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க மிதமான தீலே வச்சுக்கோங்க இப்போ இதை வருத்த பிறகு இது கூட நம்ம கழுவி வச்சுருக்கேன் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு கட்டு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா ஒரு மூணு கைப்பிடி அளவு இருக்கும் ஃபுல்லாக சேர்த்து இதை வந்து ஒரு முறை நம்ம வதக்கிக்கிட்டால் போதும் கொத்தமல்லி வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க இது வந்து போட்ட உடனே இது வந்து வதங்கிடும் ஸோ ஒரு முறை நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதை இந்த மாதிரி வதக்கின பிறகு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா ஒரு முறை வதக்கிட்டால் போதும் கொத்தமல்லியும் தேங்காயும் ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் பாருங்கள் இந்த கடலை பருப்பு உளுந்துலாம் நல்ல ஒரு கலருக்கு பொன்னிறமாக வந்துடுச்சு அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம பொன்னரம் ஆக்க வேண்டாம் இப்போ இந்த மாதிரி நல்லா வ கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு சின்ன துண்டு புளி பாருங்கள் ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் அளவு தான் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சூடுலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் புளி சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போது அந்த அதே பேனில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவு கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு காய்ந்த மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இதை வதக்கிடலாம் இப்போ இதை சட்னியில் சேர்த்துட்டா சுவையான கொத்தமல்லி சட்னி தயார் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி